இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் பிரீமியம் ஹேர் டானிக் மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர் ட்ரிபிள் பிளஸ். தளபதி அஜித் சூப்பராக நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நேற்று பேட்டை பார்த்தேன், அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா மகளுடைய உறவுக்கு நல்ல அற்புதமான ஒரு படம். படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அஜித் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் எல்லா அப்பாவுக்கும், எல்லாருக்கும் அப்பாக்காக டெடிகேட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லா அப்பாவும் பார்க்கணும்னு நினைப்போம். தலை செம்மையாக நடிச்சிருக்காரு, நயன்தாராவும் கலக்கியிருக்காங்க. வேற லெவல், செம்ம சான்ஸே இல்லை, தலை கலக்கியிருக்காரு. கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் ரிலீஸ் ஆன விசுவாசம் படம் வந்து தொடர்ந்து 6வது நாளாக வெற்றிகரமாக கலெக்ஷனாக தள்ளி அள்ளி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம 6வது நாள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கமலா தேட்டருக்கு வந்துருக்கிறோம். ஸோ இந்த கமலா தேட்டரில் இந்த மக்கள்லாம் வந்து படம் முடிச்சு வெளியே வரப்போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட எமோஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, படத்தில் எது டெலிவரி இருக்குது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். நல்லா சூப்பராக இருக்கு ஃபேமிலி படங்க, செம்ம நல்லா சூப்பருங்க. அது தான் வர சூப்பர் சூப்பராக இருக்கு. சூப்பர் மூவி, செம்ம செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி படம், மூவி செம்மையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. அப்பா போட்ட காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. படம் சூப்பருங்க, செமாங்க. அஜித் கலக்கிட்டாருங்க, சூப்பர் படம், சூப்பர் நல்லா இருக்கு, வேற லெவல், செம்ம சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் தலை, சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஹாய், வேற லெவல் ஃபிலிம். ஆக்சுவலி ஃபேமிலி என்டர்டெய்னர், மிஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு, தலை சூப்பராக படம் பண்ணியிருக்காரு, நல்ல மெசேஜ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆ ஜெஸ் சார் நல்லா இருக்கு, ரெண்டு கிட்ட பேசி நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு, சூப்பர் சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல்னாக்கா மகள் சென்டிமெண்ட்டு, ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, சூப்பர், பியூட்டிஃபுல் மூவி. தலா அசம், சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல் படம் தான், சூப்பராக இருந்துச்சு சார் படம், தலை சூப்பராக பண்ணியிருக்கேன். செகண்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப சூப்பராக இருந்தார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக க்யூட்டாக இருந்தார். மேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டி தான் மேம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நைன் மேம் சமயம் வந்து நான் படம் வேறு லெவலாக இருக்குது, பயங்கரமாக தான், அதெல்லாம் அழுதுன்னு தான் வராங்க, கண்ட்ரோல் கண்ட்ரோல் தான் பண்ணி சூப்பராக இருக்கும். அஜித் சமயம் வச்சுருக்கோம், தளபதி ஃபேன் தான், அஜித் சூப்பராக வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்கு படம், நல்லா இருக்கு, எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு அப்பா மகள் உறவுக்கு நல்ல படம், தரமான படம், அது மெசேஜ் கரெக்டாக கன்வே ஆகிடுச்சா? ஆ, மெசேஜ் நல்லா ரீச் ஆகும். நேற்று பேட்டை பார்த்தேன், அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசு. அப்பா மகளுடைய உறவுக்கு நல்ல அற்புதமான ஒரு படம். ஓகே, வேற லெவல் போ, வேற லெவல், சூப்பராக இருந்தது படம், நைஸ் ஃபாதர் சென்டிமெண்ட், படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, ரொம்ப எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எந்திரிச்சு வரவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம், நல்லா பண்ணியிருக்குது, அழகாக பண்ணியிருக்குது. அஜித் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், நல்ல படம், நல்லா வந்து பாருங்கள், எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அஜித் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் எல்லா அப்பாவுக்கும், எல்லாருக்கும் அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணுறோம், கண்டிப்பாக எல்லா அப்பாவும் பார்க்கணும்னு நினைப்போம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அதாவது குழந்தைங்களை பிரிஞ்சுக்கூட தெரியும், நான் என் பையன் வந்து ஊரில் தான் இருந்தான், இந்த படத்துக்கு வாசல் கூப்பிட்டு வந்தேன், என் பையனை பிரிஞ்சு தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஊரில் தான் இருந்தான், இது இப்போ இங்கே பொங்கல் வாசல் கூப்பிட்டு வந்தோம், இல்லைனா எப்பயுமே ஊரில் தான் இருப்போம். படம் பிரிஞ்சது ரொம்ப ரொம்ப தெரியும் உங்களுக்கு, எப்படி ஒரு அப்பா பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக தெரியும். டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு, செகண்ட் டேப்பும் சூப்பர், ஏஞ்சிருக்க முடியாது, சீட்டு விட்டு செம்மையாக இருக்குது. பாட்டில் வந்து அடிச்சு தூக்கப்பட்ட சாமி சூப்பராக இருக்குது, அதோட கண்ணான கண்ணா அந்த மெலோடி சாமி சான்ஸ் இல்லை, சூப்பர் நல்லா இருந்து, அருமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு படம், வேற லெவல், செம்ம சான்ஸே இல்லை, தலை கலக்கியிருக்காரு, சான்ஸே இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், ஆனால் செம்மையாக இருக்கு இந்த ஃபிலிம், சான்ஸ் இல்லை, எமோஷ்னலாக இருக்குது, செம்ம வேற லெவல், சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு, அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நல்லாயிருக்கு, சூப்பர் தலை, செம்ம வேற லெவல், சும்மா ஃபேமிலி என்டர்டெய்னரு, தலை செம்மையாக நடிச்சிருக்காரு, நயன்தாராவும் கலக்கியிருக்காங்க, படம் செம்மையாக இருக்குது, ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின் பண்ணி செம்மையாக பார்க்கலாம் படம், தலை கெத்தாக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம், பொண்ணுங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைரியமாக. மியூசிக்கில் எப்படி, மியூசிக்லாம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற பெருசாக சொல்கிறது இல்லை, தலை நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். நயன்தாரா படம்
அவங்க அப்படியே சும்மா வந்துட்டு போகிறாங்க அவ்வளோ, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக புதுசாக பண்ண மாதிரிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, ஒரு அப்பாவாக தன்னோட பொண்ணை நல்லா பாதுகாக்கிறார், அதுவே சூப்பர். செம்மையாக தன் பொண்ணை நினச்சதை நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது செம்ம சூப்பர். படம் நல்லாயிருக்குங்க, நல்லா வேறு லெவல் நடிச்சிருக்காரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசு ஹிட்னா ஹிட்டு தான், ஒரு பெரிய லெவல், ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி வந்து அடுத்தபடியாக அது ஈக்குவலாக வந்து படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம மாஸ் வேறு லெவல், குடும்பத்தோடு பார்க்கலாம், நல்லா ஜாலியாக ஆ நல்லாயிருக்கு. காமெடி சீனு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதே செகண்ட் ஹாஃப் விவேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப காமெடி இல்லாமல் சென்டிமெண்டல் இல்லாமல் மீடியமாக இருக்கிறதுனால நல்லா ஃபேமஸ் நான் பிடிச்சிருக்கேன் எல்லாருக்கும். படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, குழந்தை ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. கடைசியில அது எல்லாம் நல்லா எல்லாரும் ஜாயின் ஆகும் போது குழந்தைகளை வந்து நம்ம எதுக்காக வளர்க்காதீங்க, அவங்க சுதந்திரத்துக்காக வழங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன படத்தில்? எதுங்க படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஃபாதர் பொண்ணு அப்பா அந்த பாசம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு படத்தில்? மியூசிக்லாம் சூப்பர். பிடிச்ச பாட்டு எதாவது இருக்குது? அதான் அந்த நம்ம கண்ணான கண்ணி அந்த பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, நல்லா. மற்றபடி அஜித் சார் ஆக்டிங் எப்படி? அஜித் சார் நமக்கு ஃபேவரேட், நல்ல ஃபேவரேட் ஆக்டர். இன்னும் அவர் படம் என்ன சொல்கிறது கூட நிறைய பார்க்க மாட்டேன், ஆனால் அவருடைய ஆக்டிங் நல்லா பிடிக்கும், அவருடைய எல்லாமே பிடிக்கும் பர்சனலாகவும். அதை சிவா சார் நல்லா சூட்டபுளாக, அவருக்கு நல்லா செட் ஆகிட்டார்ல, நல்லா நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா. ஓரளவு படத்தை பற்றி சொல்ல என்ன சொல்லுவீங்க? ஓரளவு படம் சூப்பராக இருக்குது, நான் செகண்ட் டைம் பார்க்குறேன், நல்லாயிருக்கு படம். தலைக்காக தான் பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? பிடிச்சது கிளைமேக்ஸ், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும் படம். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஊர் கிராமம் அந்த இதில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பொண்ணு சென்டிமெண்ட் அதெல்லாம் இருக்கும், அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அதுதான் சூப்பராக இருக்கும் படத்தில். அவ்வளோ நயன்தாரா மேடம்க்கும் அந்த படம் ட்ராவல் பண்ணுறது ஆ ஃபுல்லாக தான் ட்ராவல் ஆகும், படம் ஃபுல்லாகவே வருவாங்க அவங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பிஜிஎஃப்லாம் சூப்பர், நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேன், பட் ஆனால் இமான் சூப்பராக போட்டிருக்காரு, நல்லாயிருக்கும் சூப்பராக பாட்டு எல்லாமே. பண்ணி வந்த அந்த பாயிண்ட் வந்து இங்கே கிடச்சிச்சா இருக்குது? நான் ஃபஸ்ட் ஆஃப் தலை ஃபேன் ஆக்சுவலாக, ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன், ஃபஸ்ட் ஷே பார்த்துட்டேன், இப்போ செகண்ட் டைம் பார்க்குறேன், நல்லா சூப்பராக. ஸோ ஓவராலாக படத்தை பற்றி சொல்ல என்ன சொல்லுவீங்க? ஓவரால் சொல்லலாம், தலை மாசு ப்ளஸ்ஸு என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலியோடு பார்க்கலாம் வந்து, நல்லாயிருக்கும். படம் பார்த்து எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக ரெண்டு படமே அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி விஸ்வாசம் படம் பார்த்துட்டு எல்லாருமே ஃபேமிலியோட இன்னும் அப்படியே க்ரௌட் வந்துகிட்டே இருக்காங்க, அதுவும் ஏர்லி மார்னிங் ஷோக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் கலக்கல் சினிமா டீம் சார்பாக எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஹாப்பியாக கொண்டாடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கலக்கல் .com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி பொங்கல்.